சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த லிங்கா திரைப்படம் குறித்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய தொகையை இழப்பீடாக கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இதற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே திரு தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் அவர்கள் மூலமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்து விட்டார். மேற்படி தொகையும் எங்களின் பொறுப்பில் கொடுக்கப்பட்டு விட்டது. நாங்களும் இதை சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளருக்கும் தெரிவித்து விட்டோம். அவர்களும் இதை ஒப்புக்கொண்டு சம்மதம் தெரிவித்தனர். ஆனாலும் கடந்த 10 நாட்களாக இந்த தொகையை தங்களுக்குள் எப்படி பிரித்து கொள்வது என்ற ஒரு பிரச்சனை தான் இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிவிட்டது. இதற்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க மனிதாபிமானத்துடன் அணுகி எங்களுக்கு உதவிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ் திரையுலகின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொடுக்கறதுன்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல். அதாவது அவர் வந்து அவருடைய படங்கள்லாம் பெரும்பான்மையாக 97% மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எல்லாருமே சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு மீரான் சாத்தரில் ஒரு விநியோகஸ்தர் படமே வாங்காதவர் 4 அடுக்கு மாடி கட்டியிருக்கிறார். நான் அதுக்கு காரணம் அவர் கொடுத்து அவர்கிட்ட வாங்கின பணம் தான். அந்த மாதிரி நிறைய பேர் அது ஒவ்வொரு விநியோகஸ்தர்களும் பெருங்கோட்டை சொல்ல ஆகியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் இது வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டியது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குது தவிர, ஆனால் இதை பேசி தீர்க்க வேண்டிய சமாச்சாரம் இது என்ன சில சூழலில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் அது பெருந்தன்மையோட கொண்டு அவங்க கூப்பிட்டு இதுக்கு பெருந்தொகையை கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது எங்ககிட்ட தான் இருக்குது. இது நம்ம இன்றைக்கி உட்காந்து இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக பேசியிருந்தான் இருந்தோம். அதில் சின்ன சின்ன கருத்து வேறு ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் இந்த வசூலில் இருக்குதுன்னாங்க, அந்த வசூலில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னாங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணான இருக்கிறதொட்டு அது வந்து ரிவீல் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறோம். உறுதியாக 2-1 நாளில் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஆகவே இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுன்றது எங்களுக்கு. இது ரொம்ப இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்த ரஜினி சாருக்கு உண்மையிலேயே எங்கள் திரையுலகம் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கு. இந்த பிரச்சனை தற்போது சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இதை சுமூகமாக தீர்த்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி தானவர்களுக்கும் செயலாளர் அம்மா கிரியேஷன் சிவா சார் அவர்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் கிடைக்கிது. சிறிய நிவாரணம்னாலும் ஒரு பெரிய மனதோடு கொடுத்துருக்காங்க. திரையரங்க உரிமையாளர்களுடைய பிரச்சனையும் அதனால் தீர்க்கப்படுது. அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நடத்துவதாக இருந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையத்தோடு முடிக்கப்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். திரையரங்க உரிமையாளர்களும் சற்று இறங்கி வந்திருக்காங்க. அவங்க விடாப்பிடி இருந்ததுனால தான் நாங்கள் போராட்டம் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தற்போது அவங்களும் இறங்கி வந்திருக்கிறதுனால இந்த பிரச்சனை இதோட முடியுது.